இந்திய அரசமைப்பு சட்டத்தை மத்திய பாஜக அரசு திருத்தி அமைக்கவும் அளிக்கவும் நினைப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திய அரசமைப்பு பாதுகாப்பு நடைப்பயணம் தொடக்க விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், திக் விஜய் சிங், சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடிப்படையாக இருப்பது மூன்று ஷரத்துக்கள், ஆர்டிகிள் 21, இதற்கு துணையாக இருப்பது ஆர்டிகிள் 25, 26. இந்த ஐந்து ஷரத்துக்களையும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசு திருத்தும், சிதைக்கும், அழிக்கும். பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவு இல்லத்தில் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். எஸ்பிபியின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை இல்லத்தில் அவரது மனைவி சாவித்ரி, மகள் பல்லவி, சகோதரி சைலஜா மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செய்தினர். வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் ஆடிப்பாடி குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா, பிரையன் பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் சுற்றுலா தலங்களில் நிலவும் மிதமான வெப்பம், உடலை வருடும் மேகக்கூட்டங்கள் என இதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்தவாறு ஆடிப்பாடி வார விடுமுறையை கொண்டாடினர். கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் நட்சத்திர ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் மகிழ்ந்தனா்.